ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நேற்று வந்துச்சு இல்லைங்களா நிறைய பேர்த்துக்கு மெயில், ஸோ அவங்களோட ஓவரால் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12:05-8:30 AM வந்து கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இது நடந்து முடிஞ்சிருக்கும். பிஏ இங்கிலீஷு தமிழுக்கு தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய சோமெனி கன்ஃபியூஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் சரிங்களா. இது மெயில் வந்தது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கா, யாருக்கு வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நான் ஹைட் பண்ணி தான் போட்டிருப்பேன், டைம் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது இதுலையா. ஸோ எல்லாத்துக்கும் விஷயம் தெரியணும், பட்டு யாரோடது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக மட்டும்தான் இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் வந்து டுடே ரிவ்யூ வந்து நிறைய வரும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் போனவங்களும் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் போனவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரொம்ப மார்க் வந்து அதிகமாக 397 எடுத்தவங்களுக்கு 800 கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ மார்க் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து இந்த இது பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கு இன்றைக்கி நடக்கிற 10:30 AM நடக்குது. ஸோ இது இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னதில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க சிஸ்டம் முன்னாடி போனால் தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட் ஒன்று இருக்குது, எப்படி அப்படிங்கிறதே வந்து முன்னாடி போனால் தான் அவங்களுக்கு வந்து என்ன சீட் கிடைக்குதுன்னே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் யாருக்குமே தெரியுறதில்ல. டிஸ்பிளே ஆகிறது வந்து மாறி மாறி டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் செக்ஷன் வைஸில் நடக்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம உள்ளேருந்து வெளியே வரும்போது தான் தெரியும். ஸோ 397 எடுத்த எக்கனாமிக்ஸ் எடுத்த பொண்ணுக்கே எக்கனாமிக்ஸ் குரூப்புக்கு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு சாரி செல்ஃப் ஃபினான்ஸில் மெரிட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ் மெரிட். ஒருவேளை அவங்க தான் அது ஸ்டார்டிங் மார்க்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12:30 ஒன்று நடக்குது. ஸோ ஆர்ட்ஸ் சரிங்களா, இது எத்தனை பேர் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ 12:30 ஆர்ட்ஸுக்கு சில பேர்த்துக்கு அட்மிஷன் வந்து நடக்குது. இது வந்து ஆர்ட்ஸ் குரூப்பு தான். என்னென்ன குரூப்பு வந்து 12:30 நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், 12:30 யார் அட்டன் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு வந்தவங்களும் கமெண்ட்ஸ் ரிவ்யூ கொடுங்க, எப்படி நடந்துச்சு, இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சீட் கிடைச்சாலும் சொல்லுங்கள் எந்த மாதிரி சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்க அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், அது நாளைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 13th வந்து நடக்காது, 8:30 AM ஒன்று நடக்குது. 13th 8:30 நாளைக்கு காலையில் 8:30 நடக்குது. கவுன்சிலிங் ஸ்ட்ரீம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதே பிஏ இங்கிலீஷு தான் இருக்கும் நினைக்கிறேன், அதுவும் பிஏ இங்கிலீஷ்க்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கணும் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ ஒரு 2 weeks காலேஜ் வந்து ஏதாவது ஒரு காலேஜும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுருந்தாலும் ஜாயின் பண்ணிடுங்க சரிங்களா. ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம், ஏன்னா எல்லோரும் காலேஜ் போகிறப்ப நம்மளும் வந்து காலேஜ் போகணும். ஸோ வீட்டில் இருக்க மாதிரி வந்து பேஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 8:30 நீங்கள் நாளைக்கு போகிறவங்க இயர்லியாக 7:30 முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடியே போகணும். ஸோ கண்டிஷ்னலி வெரிஃபைன்னு போட்டிருக்கறனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது கொஞ்சம் நல்லது சரிங்களா. ஸோ டவுட்ஸு அண்டு கமெண்ட்ஸு ரெண்டுமே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கும் என்ன வந்து நடக்குதுன்னு தெரியும். ஸோ எய்டடு செல்ஃப் ஃபினான்ஸு மேனேஜ்மெண்ட்டு மூணுமே தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 12:05-8:30 AM ஸோ இன்றைக்கி நடந்திருக்கு. 12:30 AM இது சயின்ஸுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, கவுன்சிலிங் ஸ்ட்ரீமு சயின்ஸு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸுக்கும் நடந்திருக்கு, ஆர்ட்ஸுக்கும் நடந்திருக்கு, அது போக இவங்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ எப்படி செப்பரேட் பண்ணி சீட் அலாட்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. பிசி ஓசி ஒருவேளை அவங்கள செப்பரேட்டாக வர சொல்லியிருக்காங்களா, எஸ்சி கேட்டகரிஸ் நாளைக்கு வருவாங்களா அப்படிங்கிறது எதுவும் தெரியலை. ஸோ நீங்கள் போனவங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஆர்ட்ஸுக்கும் நடந்திருக்கு, சயின்ஸுக்கும் நடந்திருக்கு, அண்டு பிஏ இங்கிலீஷ் தமிழுக்கும்
நடந்திருக்கு, லாங்குவேஜுக்கும் நடந்திருக்கு. ஸோ மூணு ஸ்ட்ரீமுக்குமே நடந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8:30 AM நடந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி தான் சயின்ஸ் இங்கிலீஷு ஆர்ட்ஸுக்கும் நடக்கும், சரிங்களா? இது பாருங்களேன் மார்க் பாருங்கள், சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஓவரால் ரேங்க் வந்து 142 கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்கிறதுக்கு மோஸ்ட்லி பாசிபிள்ஸ் அதிகமாகவே இருக்குது, மார்க் வந்து அதிகமாக அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 507, நிறைய பேர்த்துக்கு 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கலாம், சரிங்களா? இது பாருங்கள் 12:05 10:30 நடக்கிறது ஆர்ட்ஸ், இவங்களோடது 12:05 ஆர்ட்ஸு, சரிங்களா? ஸோ ஆர்ட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 12:05 நடந்துட்டு தான் இருக்குது, அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸில் ஒட்டு மொத்தமாக ரேங்கிங் வைஸ் எப்படி இருக்குது, இவங்க எவ்வளோ பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ நேற்று வந்து எல்லோரும் கேட்டீங்க என்ன எனக்கு 3000 வந்திருக்குன்னு. ஸோ அது வந்து எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அப்போ 3000 பேர் அங்கே இருக்காங்க இப்போவே அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும், சரிங்களா? ஸோ அது வந்து மார்க் வைஸு உங்களோட கேஸ்ட் வைஸு ரெண்டு வயசும் பார்த்து ஒட்டுமொத்த ரேங்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு உங்கள் மார்க் எவ்வளோ அப்படின்னு. ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் நான் பிசி கேட்டகரி கேட்டப்ப எனக்கு சொன்ன பதில் இதுதான், அவங்களுக்கு 88 கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மூணு குரூப்புக்குமே போகுதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா 13:05 சயின்ஸு, சரிங்களா? 13:05 சயின்ஸு ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 4 digits கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓவரால் ரேங்க் வந்து 4 digits இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அந்த டேட்டில் சயின்ஸு ஆர்ட்ஸுக்கு டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் சயின்ஸுக்கெல்லாம் 8:30 போட்டிருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஸ்லாட் பிரிச்சுருக்காங்க. ஸோ மூணு பேட்சாக டெய்லி நடக்குதுன்னு மட்டும் இது தெரியுது, இங்கிலீஷ்க்கு சயின்ஸுக்கு ஆர்ட்ஸுக்கும் வந்துட்டு மூணு பேட்சாக நடக்குதுன்னு தெரியுது. டைமிங் 8:30 அவங்களுக்கு வருது, 10:30 வருது, 12:30 வருது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் அந்தந்த இதில் வந்து நடக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டிஸ்பிளேயில் காட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா போன நான் அவங்க அட்டன் பண்ணுறப்ப இருந்த லிஸ்ட்டுக்கும் ஓ அவங்க போக 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 என்னாங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகுதுங்கிறாங்க, சரிங்களா? கோர்சஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து சிஸ்டம் முன்னாடி போகும்போது அப்போ என்ன ஷோ ஆகுதோ அதை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? ஸோ கவுன்சிலிங் ஸ்லாட் இது பார்த்திங்கன்னா 14:05 சண்டே வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கு, சரிங்களா? சண்டேக்கு மேலே இன்னும் எதுவும் வரல. ஸோ சண்டே வரைக்கும் வந்துட்டு 12:30 இது வந்து 12:30 இது வந்து இங்கிலீஷு தமிழுக்கு போல் 12:30 இது வந்து, சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் நடந்திருக்கு, இல்லைங்களா? 13th நடக்கு, 14th நடந்திருக்கு. லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலையும் நடந்திருக்கு, அப்புறம் அந்தந்த டைமிங் 8:30, 10:30 அதுக்கப்புறம் 12:30 இந்த மூணு டைமிங்கில் நடக்குது அட்மிஷன், சரிங்களா? ஸோ எனக்கு ரேங்க் லிஸ்ட் வரல அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்ஸில் சண்டேக்கு அப்புறம் வருதான்னு பார்ப்போம். இது வந்து இந்த மூணு நாளைக்குரியதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், சண்டே வந்து பாருங்கள், சண்டே போகிறவங்களோட ரேங்க்கை பாருங்கள், ஓவரால் ரேங்க் வந்து 7758. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படி இருக்காங்க. கிடைக்கல சீட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, சரிங்களா? இன்றைக்கி சீட்டு கிடைக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. பட்டு மேனேஜ்மெண்ட் மெரிட்டாவது உட்காந்துட்டு தான் இருக்காங்க, அதாவது கிடைக்கும்னு சொல்லி தான், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது 12:05, 11:00 வேறு ஒன்று நடக்குது, 11:12:05 இன்றைக்கி 11:00. ஸோ புது டைமிங்காக இருக்குது 11:00. ஸோ 12:30 இருக்குது, 10:30 இருக்குது, 11:00 இருக்குதுன்னு ஒவ்வொரு ஸ்ட்ரீமில் ஒன்று. இதுவும் வந்து லாங்குவேஜ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 8:30 முடிஞ்சிட்டு 11:00 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேட்சுமே நடந்திருக்கு. ஸோ ஒரு கோர்ஸு ரெண்டு பேட்சுமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது.
ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து புரியும், சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு பாருங்கள், இப்போ இந்த சீட்டே பாருங்கள், 1600. இன்றைக்கி வந்தவங்க எல்லாமே வந்து 100லேருந்து 1000ல தான் இருக்குது. நாளைக்கு இருக்கிறவங்களுக்கு 3000ல இருக்குது. நாளானிக்கு இருக்கிறவங்களுக்கு 7000ல ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் அந்த ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கில் மாறுபடுது, சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. பிசின்னு உங்கள் கேட்டகிரி போட்டிருப்பாங்க, பிசி கேட்டகிரின்னு. ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்தது ஃபுல்லாகவே பிசி கேட்டகிரி. ஸோ இன்றைக்கி இந்த 3 நாள் பிசி முடிக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ரீமில் இருக்காங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் நான் ஓசி அந்த மாதிரி பார்க்கல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா நான் ஓசி தான், எம்பிசி தான், யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பிசி பிசி கம்யூனிட்டின்னு தான் இருக்குது. ஸோ ஒருவேளை பிசிக்கு மட்டும் இந்த 3 டேஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இல்லைங்களா? ஸோ அடுத்த கேஸ்ட்ஸ் எல்லாம் வந்து சீட்டு வந்து கிடைக்கலன்னு இது பண்ணாலும் டிலே பண்ணாலும் இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து ஸ்லாட்டில் காட்டுது பிசி எல்லாருமே இன்றைக்கி அட்டன் பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ பேட்ச் வைஸ் ஓவரால் ரேங்க் வைஸ் பிரிச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் ரேங்க் வைஸ் இவங்களை செப்பரேட் பண்ணி பிரிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு போகிறவங்களுக்கு இதை விட சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா 13th 10:30 ஆர்ட்ஸு, சரிங்களா? 13th 10:30 ஆர்ட்ஸு 13:05 ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே 4 டைமிங்ஸில் நடக்குது. வேறு ஏதாவது டைமிங்ஸில் நடந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஈவினிங் எந்த டைமும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ சப்போஸ் யாருக்காவது ஈவினிங் வந்தாலும் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த 3 டேட்டு தான் எனக்கு கிடைச்ச டேட்ஸு. யாராவது 15th வந்து வர சொல்லியிருக்காங்கன்னா சொல்லுங்கள் அதையும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 14th ஆர்ட்ஸு, டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30. ஆர்ட்ஸ் வந்து 8:30 நடக்குது, லாங்குவேஜும் 8:30 நடக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டைமிங்கில் உங்களுக்கு கோர்சஸ் வந்து நடக்குது, ஓகேங்களா? 14:05 ஆர்ட்ஸு. ஸோ லிஸ்ட்டு வந்து எனக்கு கிடைச்சது இவ்வளோ தான். ஸோ 4 டைமிங்ஸ் அண்ட் 3 டேட்ஸு. கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு பிசி தான் கிடச்சிருக்கு. வேறு யாராவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 5000 நியர் இருக்கீங்க. ஸோ யாராவது நம்ம சேனல்லே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் டே போகும்போது, ஓகேங்களா? ஓகே டிஎஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டயர்ட் ஆகிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸனாக இருந்திருக்கும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன், ஓகேங்களா?